வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெற ரேஷன் கார்டு கட்டாய ஆவணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன்படி தகுதியான விவசாய குடும்பங்கள் தங்கள் ரேஷன் கார்டு எண் சமர்ப்பித்து ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு மற்றும் வங்கி பாஸ்புக் ஆகிய ஆவணங்களின் நகல்களை பிஎம் கிசான் இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கோட்டையூரையும் தருமபுரி மாவட்டம் ஓட்டனூரையும் இணைக்க 250 கோடியில் சாலை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் அடிப்படை தேவையை நிறைவேற்றும் பொருட்டு 23,81,78,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு குடிநீர் திட்டம், அன்னதான கூடம், மின்தூக்கி மற்றும் நாதமணி மண்டபம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ததில் பல்வேறு புகார்களை எழுந்து வரும் நிலையில் உணவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று காலை 11 மணி அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5,000 ரூபாய் ரொக்கம் வழங்கலாம் என்று அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு ஆண்டில் தமிழகத்தில் 7 இடங்களில் தொல்லியல் அகலாய்வுகள் நடைபெற உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மாநில அரசுகளுக்கு வரிப்பகிர்வின் முதன் தவணையாக 47,541 கோடியை விடுவிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார். பராமரிப்பு பணி காரணமாக தேனி மற்றும் சிவகாசி ஆகிய மாவட்டங்களில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இன்று மின் விநியோகம் தடை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பேருந்து சேவைகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பது குறித்து விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு சிறிது காலம் முற்றிலும் பேருந்து சேவை நிறுத்துவது குறித்தும் தமிழகத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் பேருந்துகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி 31 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஜனவரி 22 ஆசிரியர்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தொடர்ந்து கொரோனாவின் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அடுத்து வரும் 2 ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது அம்மாநில அரசு. இந்தியாவில் தொடர்ந்து கொரோனாவின் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம், மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் கொரோனாவின் பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியை உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு மாணவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட உலர் பொருட்களுடன் 5 முட்டைகளையும் சேர்த்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது ஜனவரி மாதத்திற்கான வேலை நாட்களை கணக்கிட்டு பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 28,561 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான மநீம கட்சியில் 2ம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. துப்புரவு பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதிமுக முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் கே பி அன்புநாதன் அவர்களுக்கு சொந்தமான 57 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 11.32 கோடி சொத்து சேர்த்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 26 குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஜனவரி 20, 22, 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. குடியரசு தின விழாவையொட்டி டெல்லி செங்கோட்டை ஜனவரி 22 முதல் 26 வரை மூடப்படுகிறது என்றும், செங்கோட்டை மூடப்படுவதால் ஜனவரி 22 முதல் அடுத்த 5 நாட்களுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை மானியத்தில் பெற விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 26.66 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். பருத்தி மற்றும் நூல் விலையை கட்டுப்படுத்த கோரி ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உறுப்பினர்களுக்கு 5,000 வரை ஓவர் டிராப்ட் வளம் வசதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்கள் பயனடைவார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாணவர்களுக்கு தேசிய அளவிலான திறனாய்வு தேர்வு வருகின்ற 29 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு 1,000 முதல் 2,000 வரையிலான உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், மேலும் மேற்படிப்புகளுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 272 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 36,648 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.